ஃபியூச்சரில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாம கிடைக்கும். அதனால நான் அதை எடுத்துருக்கேன். இப்படிலாம் கேட்குறீங்க, அங்கே ரெக்ரூட்மெண்ட் அதிகமாக இருக்கிறதால ஈஸி குவான்ட் அதிகமாக இருக்கிறதால அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். சிவில் எடுத்தால் லேடிஸ்க்கு 30% பிளேஸ்மெண்ட் இருக்குது கவர்மெண்ட் கோட்டாஸில். நல்ல பிளேஸ்மெண்ட்டு கேட்டுப்பட்டேன், எனக்கு வீடு பக்கமும் கூட. பெரிய ரீசன் இல்லை, எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஇடி கேம்பஸில் படிக்கணுங்கிற ஒரே காரணம். அப்பா அம்மா எல்லாத்துக்கும் சொன்னதுக்கோசரம் நான் எடுத்திருக்கேன். அதுதான் இருந்தது. மெக்கானிக்கலும் சிவிலும் எடுக்க சொல்லி எல்லாரும் கம்பல் பண்ணாங்க. வெளிநாட்டில் கூட வேலை அடைக்குன்னு சொன்னாங்க, அதனால் இப்போ நான் மெக்கானிக்கல் எடுத்திருக்கேன். அப்பா அம்மா வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணதுனால நான் எடுக்கலாம். பேரண்ட்ஸோட விஷ் அதனால ஈஸி எடுத்தேன், எங்கள் அப்பா சொன்னதுனால நான் இந்த கோர்ஸ் எடுத்திருக்கேன். அவர் ஈஸி எடுப்பா, ஈஸி கொடுத்தா ஈஸியாக வேலை கிடைக்கும் அப்படின்னாரு. ஸ்கோப் இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேம்பஸ் இன்டர்வியூ நிறையா வரும் காலேஜஸ் எல்லாம் சொன்னாங்க, நல்லாயிருக்கும்னாங்க. எடுத்தேன், ஸ்கோப்பு சூப்பராக இருக்குனாங்க. ஆக்சுவலாக என்னோடய எய்ம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியராக வேகன்சி பொசிஷன் பார்த்தப்போ அதில் எனக்கு சீட்டு ப்ளேஸ் ஆகல. ஆக்சுவலி எதுலேயுமே வேகன்சி இல்லை எனக்கு, அது மட்டும் தான் கிடச்சிது. எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க எடுத்தேன், அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால எடுத்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஐடி இருக்கனால அது நல்லா ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும்னு எடுத்திருக்கேன். நிறைய பேர் சொன்னதுனால அதை எடுக்கிறேன்.